இந்த மாதிரி த்ரில்லர் படங்களில் நம்ம வந்து ஆண்களை தான் கதாநாயகனாக பார்த்துருக்கோம், அதாவது ஆன்டி ஹீரோவாக பார்த்துருக்கோம். முதல் தடவையாக ரெண்டு பெண்கள், அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள், சிகரெட்டு குடிக்கிற பெண்கள், நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதிராக தான் இருக்குது. அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டுன்னு மிரட்டிட்டாங்க. படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ, முதல்லையும் கடைசியிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம். முதல்ல தண்ணி கேட்குறது, இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற, ஒரு விழிப்புணர்வை ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய முதல் பாட்டு வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன். அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதில் கொஞ்சம் மாற்றிருக்காரு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர், உங்கள் பேர் டைகர் வெங்கட், டைகர் வெங்கட், அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாய் மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவரையும் கடைசியில் சாப்பிடுச்சிடுறாங்க. இதில் நிறைய கன்னட நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சும்மா வங்கிற ரங்கநாத், அப்புறம் பூஜா, இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து எவ்வளவு வல்கராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சில படங்களில் தூங்கிடுவேன். படம் போர் அடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கலை, ஏன்னா பரபரன்னு விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. மற்றபடி அந்த நாய் வந்து குலைக்கிறது, இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க. இல்லை, நான்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது. மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு செக்ஸு டான்ஸை போட்டு தூக்கோ தூக்குன்னு தூக்கிட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு. அந்த டான்ஸை ரசிக்கிற அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு மேடருங்கும் போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தெடுத்து கொள்றதுலாம் வந்து சுமார ரங்கநாத்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக, ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடித்த சுமார ரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன், இதுலேயும் பார்த்துருக்குறேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. இதில் அந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம், இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸ் பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது. எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம், அதுலேயும் சந்தேகமும் இல்லை. ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது, அந்த ரேப்பிங் சீன்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆ, அதனால் அந்த விஷயத்தில் அதேமாரி திருநங்கையும் வந்து வில்லியாக காமிச்சிருக்காங்க. சரி, ஆனால் நம்ம ஆட்களை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனில் வந்துட்டு அந்த போலீஸ்காரரை சாவுறாரு. மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளியோடம் திறக்கிற நாள், அது இது ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்திருந்தால் இன்னும் ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான். அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லோரும் நினச்சே வருவாங்கன்னா கிராமத்து போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க. அதாவது உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டு நினச்சி வருவாங்க. உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒரு ரத்த கலரியாக படம் இருக்குது. அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம், நல்லா இருக்குது படம்.